வணக்கம் கண்ணே. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ தர்பூசணிக்காய் உள்ள முட்டை வச்சு அது சிவப்பு கலராக வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு அடுத்த ஒரு வீடியோ பாருங்கள், அந்த வீடியோவாக தெரியும். அது ஃபேக். ஏன்னா இது மாதிரி சைனா சேனல், இங்கிலீஷ் சேனல், இது மாதிரி நிறைய ஃபேக் வீடியோ வருது. அதில் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. முட்டைக்குள்ள முட்டை போட்டு வேக வச்சா அது சிவப்பு கலராக வருது அப்படின்னு, தர்பூசணி கலர்லாம் வருது அப்படின்னு தெரியுது. ஆனால் அது ஒரு ஃபேக்கு. எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு அடுத்த வீடியோ பாருங்களேன். பீட்ரூட் இது தோல் சேவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேஃபாக இருக்குது. வருது பீட்ரூட்டை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஜூஸ் மட்டும் போதும் நமக்கு. இப்போ வந்து முட்டை எடுத்து ஒரு பின்னூசி ஒன்று வச்சுக்கணும். பின்னூசி ஒன்று வச்சு லேசாக அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா உள்ளே இறங்கிக்கும். லேசாக அப்படி ஓட்டை ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் ஒரு சிரிஞ்சர் எடுத்து, சிரிஞ்சர் ஒன்று எடுத்து உள்ளே போட்டு லேசாக அப்படியே அப்படியே வச்சு இழுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வெளியே எடுத்துக்கணும். சிரிஞ்சில் ஏற்றி ஃபுல்லாக ஏற்றியாச்சு.
ஏறத்துக்கு அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் உள்ள ஏத்திக்கலாம். இப்போ இதுவா ஏத்திக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் மைதா எடுத்து தண்ணி நினைச்சு அப்படியே கலம்பு மாதிரி ஆகி பண்ணி அந்த ஓட்டையை அடைச்சிட வேண்டியதா, தெரியாத மாதிரி அடைச்சிட வேண்டியதா. இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் அந்த முட்டை உள்ள ஏற்றுனது தான். அந்த கலர்னா பீட்ரூட் ஏற்றுறோம். அது என்ன ஆச்சுன்னா அதை பாருங்கள், உடச்சி காட்டுறேன். பீட்ரூட் கலர் உள்ள ஏற்றியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏறலை. அப்புறம் இந்த முட்டையை உடச்சி பார்க்கலாம். இதெல்லாம் கலர் ஏற்றினது, அந்த ஊசியில போட்டு ஏற்றினது. இப்படி இருக்கு, இது வேண்டாம், இது நமக்கு ஆகாது, தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் முட்டை வந்து ஊறுகாய் போட்டோம். பீட்ரூட் சாரில் வினிகரு உப்பு இதெல்லாம் போட்டு ஊறுகாய் போட்டோம். ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அப்படி தான் அது கலரை ஏற்றணும். அதுக்கு அந்த முட்டை ஊறுகாய் போடும்போது என்ன ஆச்சுன்னா இருட்டாயிடுச்சு, எடுக்க முடியல. அப்படி ஊறுகாய் முட்டை ஊறுகாய் வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள், நாங்கள் மறுபடியும் போட்டு காட்டுறோம். இப்படி தான் அந்த முட்டைக்கு உள்ள கலர் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறது, மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குது. இந்த வீடியோ தான் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, 4-5 நாள் ஆகிப்போச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ எடுத்தது இல்லை. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சப்ஸ்கிரைப் தான் யாரும் பண்ணுறது இல்லை, பட் ஷேர் பண்ணுறது, ஷேர் பண்ணால் தான் நிறைய இடத்துக்கு போகும் இந்த வீடியோ. நமக்கு வீடியோலாம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு, நீங்களே பார்க்கும்போது தெரியும். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, கொஞ்சம் கவனித்து ஏதாவது பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சுறுசுறுப்பாக வீடியோலாம் நிறைய போடுறதுக்கு ஆர்வம் வரும் நமக்கு. அப்புறம் நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.